ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். பொய்யா மொழி புலவர் வாக்கு இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. எந்த தவறும் இல்லாத நிலையிலும் கூட காதலர்க்கிடையே தோன்றும் ஊடல் அவர்களின் அன்பை மிகுதியாக வளர்க்க கூடியது. தினம் ஒரு பொன்மொழி. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான், இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான். தொடர்வது வரலாற்றில் என்று. நிகழ்வுகள். ஜூன் 24 கிரிகோரியன் ஆண்டின் 175 நாள், நெட்டாண்டுகளில் 176 நாள், ஆண்டு முடிவிற்கு மேலும் 190 நாட்கள். கிமு 217 திடாசிமின் ஏரி போரில் கன்னிபால் கையசு பிளாமினியஸ் தலைமையிலான ரோம படைகளை தோற்கடித்தார். 474 ஜூலியஸ் நெப்போஸ் தன்னை மேற்கு உரோம பேரரசராக அறிவித்தார். 1314 ரோபர்ட் புரூஸ் தலைமையிலான ஸ்கொட்லாந்து படைகள் இங்கிலாந்து படையினரை தோற்கடித்தன. ஸ்கொட்லாந்து தனது விடுதலையை மீண்டும் பெற்றது. 1340 நூற்றாண்டு போர் இங்கிலாந்தின் 3rd Edward தலைமையின் கீழ் இங்கிலாந்து கடற்படையினர் பிரெஞ்சு படைகளை முற்றாக தோற்கடித்தனர். 1374 ஜெர்மனியின் ஆகன் நகரில் புனித ஜோனின் நடனம் அந்நகர மக்களுக்கு மாயத் தோற்றங்களை கொடுத்து மக்களை பித்து பிடித்தவர்கள் போல நடனமாட வைத்தது. மக்கள் மயங்கும் வரை நடனமாடினர். இப்பித்து பின்னர் ஐரோப்பாவெங்கும் பரவியது. 1497 ஜோன் கபோட் வட அமெரிக்காவில் நியூ பவுண்ட்லாந்து தீவில் தரையிறங்கி வைக்கிங்களுக்கு பின் அப்பகுதியை ஆராய்ந்த முதல் ஐரோப்பியர் என்ற சாதனையை ஏற்படுத்தினர். 1509 8ஆம் ஹென்றி இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடினர். 1571 மிகுவெல் லோபஸ் டி லெகாஸ்பி மணிலா நகரை அமைத்தார். 1597 கிழக்கிந்திய தீவுகளுக்கான முதலாவது டச்சு பயணிகள் கப்பல் சாவகத்தை அடைந்தது. 1622 மக்காவு நாட்டை கைப்பற்றும் முயற்சியில் டச்சு நாட்டவர் தோல்வி கண்டனர். 1779 அமெரிக்க புரட்சி போர் ஜிப்ரால்டர் மீதான பெரும் முற்றுகை ஆரம்பமானது. 1812 நெப்போலிய போர்கள் ரஷ்யாவினுள் ஊடுருவும் முயற்சியில் நெப்போலியனின் பெரும் படை நேம நாட்டை கடந்தது. 1813 கனடா ஒன்டாரியோவில் பீவர் அணை சமரில் பிரித்தானிய இந்திய கூட்டுப்படை அமெரிக்க ராணுவத்தை தோற்கடித்தது. 1821 ஸ்பானியாவிடம் இருந்து வெனிசுவேலாவின் விடுதலைக்கான போர் கரபோபோ என்ற இடத்தில் நடைபெற்றது. 1556 இலங்கையில் புகைப்பட கலை பார்த்திங் என்பவரால் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1859 சார்டீனியா மற்றும் பிரான்சின் 3rd நெப்போலியனின் படைகள் வடக்கு இத்தாலியில் ஆஸ்திரிய படைகளை தோற்கடித்தன. 1880 கனடாவின் நாட்டு பண்ணாக பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓ கனடா பாடல் முதல் தடவையாக பாடப்பட்டது. 1894 பிரான்சின் அரசு தலைவர் மரி பிரான்சுவா சாடி கார்னோ படுகொலை செய்யப்பட்டார். 1902 ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னர் 7ஆம் எட்வர்ட் உடல் வால் அலர்ச்சியால் பாதிக்கப்பட்டதால் அவரது முடிசூடல் தள்ளி போடப்பட்டது. 1913 கிரேக்கமும் செர்பியாவும் பல்கேரியாவுடனான தொடர்பை துண்டித்தன. 1932 சியாமில் இன்றைய தாய்லாந்தில் இடம்பெற்ற ரத்தம் சிந்தா ராணுவ புரட்சியை அடுத்து மன்னர் அதிகாரங்கள் வெகுவாக குறைந்தன. 1938 450 மெட்ரிக் டன் எடையுள்ள விண்கல் பென்சில்வேனியாவின் சிக்கோராவில் விழுந்தது. 1939 சியாம் நாட்டின் பெயர் தாய்லாந்து என மாற்றப்பட்டது. 1948 பனிப்போர் சோவியத் ஒன்றியம் தமது கட்டுப்பாட்டில் உள்ள பெர்லினின் மேற்கு பகுதியுடன் அமெரிக்க பிரித்தானிய பிரெஞ்சுகள் வசம் இருந்த பகுதிகளுடனான தரைவழி தொடர்புகளை துண்டித்தது. 1950 தென்னாப்பிரிக்காவின் இனஒதுக்கல் தென்னாப்பிரிக்காவில் மக்களை இனவாரியாக பிரிக்கும் சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டது. 1963 ஐக்கிய ராஜ்யம் சான்சிபாருக்கு உள்ளக சுயாட்சியை வழங்கியது. 1973 அமெரிக்காவின் நியூ ஓர்லின்ஸில் தன்னின சேர்க்கையாளர்கள் கூடிய விடுதியொன்றில் இடம்பெற்ற தீ வைப்பு தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்தனர். 1989 தியனன்மென் சதுக்கம் எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து ஜான் சமீன் சீன பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
1997 ஈழப்போர் பன்றி செய்த குளம் பனிக்க நீராவி பகுதியில் ஜே சிக்குரு படையெடுப்பின் போது இடம்பெற்ற தாக்குதலில் 200 ராணுவத்தினரும் 90 விடுதலை புலிகளும் கொல்லப்பட்டனர். 2002 தன்சானியாவில் இடம்பெற்ற பெரும் தொடருந்து விபத்தில் 281 பேர் உயிரிழந்தனர். 2004 நியூயார்க்கில் மரண தண்டனை சட்டவிரோதமானதாக அறிவிக்கப்பட்டது. 2010 ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் பிரதமராக ஜூலியா கிலார்ட் பதவியேற்றார். 2007 கராச்சியில் இடம்பெற்ற மழை மற்றும் சூறாவளியில் 200 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். 2013 இத்தாலியின் முன்னாள் பிரதமர் சில்வியே பெல்லுஸ்கோனி தமது அதிகாரத்தை முறை தவறி பயன்படுத்தியதாகவும் குறை வயது விலைமாது ஒருவருடன் உறவை பேணியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு 7 சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1542 ஸ்பானிய புனிதர் சிலுவையின் புனித ஜோவான் வளர்ந்தார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 36 மறை வல்லுநர்களுள் ஒருவர். கத்தோலிக்க மறுமலர்ச்சியில் பெரும் பங்கு வகித்த ஸ்பானிய மறையியலாளரான இவர் கார்மேல் சபை துறவியும் குருவும் ஆவார். சிறந்த எழுத்தாளரும் கவிஞருமான இவரது படைப்புகள் ஸ்பானிய இலக்கியத்தில் முதன்மை இடம் பெற்றுள்ளன. பெண்களுக்கான கார்மேல் சபையை உண்டாக்குவதில் பெரும் பங்காற்றியவர். 1619 ஒல்லாந்த இலங்கையின் ஆளுநர் ரைக்லோ ஃபன்ஹூன்ஸ் வளர்ந்தார். ஒல்லாந்த கிழக்கிந்திய பகுதியில் ஆளுநர் நாயகமாக பணியாற்றியவர். இதற்கு முன் 1660 முதல் 1661 வரை இலங்கையில் ஒல்லாந்தர் ஆட்சிக்குட்பட்ட இலங்கையின் ஆளுநராகவும் பணியாற்றினார். தனது இலங்கை இந்திய அனுபவங்களை பற்றி விரிவாக எழுதியுள்ளார். ஜாவாவின் சுல்தான் அகுங்கினதும் அவரது வழிவந்தோரினதும் அரண்மனைக்கு சென்றது தொடர்பான அவரது குறிப்புகளும் ஜாவாவின் வரலாறு தொடர்பான முக்கிய தகவல்களை தருகின்றன. 1783 பிரான்சிய ஓவியர் ஜான் மெட்சிங்கர் மலர்ந்தார். 20 நூற்றாண்டின் முக்கியமான பிரெஞ்சு ஓவியரும் கோட்பாட்டாளரும் எழுத்தாளரும் திறனாய்வாளரும் கவிஞரும் ஆவார். இவர் அல்பர்ட் கிளைஸுடன் சேர்ந்து கியூபிசத்துக்கான கோட்பாடு அடிப்படைகளை உருவாக்கினார். 1908 வடிவங்களை பட்டை முகங்களாக காட்டும் சோதனைகளில் ஈடுபட்டார். இப்பாணியே விரைவில் கியூபிசம் எனப்படும் பாணியானது. கியூபிசத்தில் இவரது தொடக்ககால ஈடுபாடு இவரை ஒரு செல்வாக்குள்ள ஓவியராகவும் முதன்மையான கோட்பாட்டாளராகவும் இனங்காட்டியது. கியூபிசத்தின் தோற்றத்துக்கு முன் ஓவியர்கள் ஒற்றை பார்வை நிலையிலிருந்தே தமது ஆக்கங்களை உருவாக்கினர். 1885 சீக்கிய அரசியல் சமய தலைவர் தாரா சிங் மலர்ந்தார். 20 நூற்றாண்டின் முதற் பாதியில் குறிப்பிடத்தக்க சீக்கிய அரசியல் மற்றும் சமய தலைவர் ஆவார். சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த செயற்குழுவை சீரமைப்பதில் முதன்மை பங்காற்றினர். இந்திய பிரிவினையின் போது சீக்கியர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர். சீக்கியர்கள் பெரும்பான்மையினராக இருந்த தனி பஞ்சாப் மாநில கோரிக்கைக்கு தலைமையேற்றார். இந்திய தாளியலாளராகவும் அரசியல்வாதியாகவும் உள்ள ராஜேந்தர் கவுர் இவரது மகள். 1907 தமிழக தமிழறிஞர் அப்பாத்துரை மலர்ந்தார். தமிழ்நாட்டு மொழியியல் வல்லுநர்களுள் ஒருவர். பன்மொழி புலவர் என பெயர் பெற்றவர். அப்பாத்துரை அவர்களுக்கு தமிழ், மலையாளம், வடமொழி, இந்தி, ஆங்கிலம் ஆகிய 5 மொழிகளிலும் சரளமாக பேசவும் படிக்கவும் எழுதவும் கூடிய திறமை இருந்தது. தமிழ், ஆங்கிலம் இரண்டிலும் ஒரே ஆண்டில் முதுகலை தேர்ச்சி பெற்றவர். இந்தி மொழியில் விசாரத் பட்டம் பெற்றார். இவை தவிர இன்னும் பல வேற்று மொழிகளிலும் புலமை பெற்று விளங்கியவர். இதனாலேயே அறிஞர் பெருமக்கள் அவருக்கு பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை சூட்டினார்கள். அவர் எழுதிய 100 ஆராய்ச்சி நூல்களுள் குமரிக்கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு மற்றும் தென்னாட்டு போர்க்களங்கள் ஆகியவை தலையாயனவாக கருதப்படுகின்றன. தமிழும் தமிழ் இனமும் உலக மொழிகளுக்கும் மனித இனத்திற்கும் முன்னோடிகள் எனும் தனது கோட்பாட்டை அறிவியல் பூர்வமாக தனது ஆய்வுகள் மூலம் முன்வைத்தவர். 1915 ஆங்கிலேய வானியலாளர் பிரெட் ஒயில் மலர்ந்தார். இவர் விண்மீன் அணுக்கரு தொகுப்பு வினைக்கும் பெரு வெடிப்பு கோட்பாட்டை புறந்தள்ளியதற்கும் பெயர் பெற்றவர். இவர் மக்களிடையே அறிவியலை பரவலாக கொண்டு சென்றவர் என்றாலும் பல்வேறு அறிவியல் சிக்கல்களில் பெருவாரியான அறிவியலாளர்களை எதிர்த்தார். 1921 தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் மலர்ந்தார். புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆவார். 4000 மேற்பட்ட கவிதைகள், 5000 மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், நவீனங்கள், கட்டுரைகள் பல எழுதியவர். சண்ட மாருதம், திருமகள், திரை ஒலி, தென்றல் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்.
1928 தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் மலர்ந்தார். தமிழ் திரைப்பட உலகில் புகழ்பெற்று விளங்கிய இசையமைப்பாளர் ஆவார். இவர் கேரளாவின் பாலக்காட்டுக்கு அருகில் எலப்புள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தவர். எலப்புள்ளி என்ற கிராமத்தில் மலையாள குடும்பத்தில் பிறந்தவர். 1953 வெளிவந்த மா கோ ராமச்சந்திரன் அவர்களின் ஜெனோவா திரைப்படத்தில் வெளிவந்த 4 பாடல்களுக்கு முதன் முதலாக இசையமைத்தார். தமிழ், மலையாளம், கன்னட மொழிகளில் சுமார் 1700 திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். தெலுங்கு, இந்தி மொழி படங்களுக்கும் இசையமைத்திருந்தார். 1929 அமெரிக்க வானியலாளர் கரோலின் சூமேக்கர் மலர்ந்தார். இவர் வால்வெள்ளி சூமேக்கர் இலவி 9 இணை கண்டுபிடிப்பாளரும் ஆவார். இவர் டேவிட் எச் இலவியுடன் இணைந்து வியாழனை உடைந்த நிலையில் சுற்றி வந்த சூமேக்கர் இலவி 9 வால்வெள்ளியை 1993 மார்ச் 24 கண்டுபிடித்தவர். 1934 இந்திய அமெரிக்க எழுத்தாளர் அனிதா தேசாய் மலர்ந்தார். இந்தியாவைச் சேர்ந்த ஓர் ஆங்கில நாவல் எழுத்தாளர் ஆவார். மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மாந்தவியல் பேராசிரியராக பணியாற்றினார். ஓர் எழுத்தாளராக இவர் பெயர் புக்கர் பரிசுக்காக 3 முறை முன்மொழியப்பட்டது. சிறந்த இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு இந்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வழங்கப்படும் மதிப்புக்குரிய விருதான சாகித்ய அகாடமி விருது 1978 ஆண்டு இவர் எழுதிய ஃபயர் ஆன் தி மவுண்டைன் என்ற புத்தகத்துக்காக வழங்கப்பட்டது. தி வில்லேஜ் பை தி சி என்ற நூலுக்காக கார்டியன் விருதும் வழங்கப்பட்டது. 1938 தமிழக எழுத்தாளர் நீல பத்மநாபன் மலர்ந்தார். தமிழகத்தின் ஒரு முன்னணி எழுத்தாளர். புதினம், சிறுகதை, கட்டுரை, கவிதை என பல வகைகளிலும் எழுதுபவர். இலையுதிர்காலம் புதினத்துக்காக 2007 ஆண்டின் தமிழ் நூல்களுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள நீல பத்மநாபன் அவர்கள் பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரின் படைப்புகள் கடந்த 25 ஆண்டுகளாக நவீனத்துவ வடிவ இலக்கணத்தால் மதிப்பிடப்பட்டு எதிர்மறைகள் சுட்டப்பட்டுள்ளன. 1953 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க வேதியியலாளர் இயற்பியலாளர் வில்லியம் இ மோர்னர் மலர்ந்தார். தற்போது உயிரி இயற்பியலிலும் ஒற்றை மூலக்கூறுகளை படம் எடுப்பதிலும் ஆய்வு செய்து வருகிறார். முதன்முறையாக ஒளி மூலமாக ஒற்றை மூலக்கூற்றை கண்டறிந்ததற்கும் உருகிய கட்டங்களில் ஒற்றை மூலக்கூறின் நிறமாலை காட்டி ஆய்வுக்காகவும் அறியப்படுகிறார். தற்போது ஒற்றை மூலக்கூறுகளின் ஒளி மூலமான ஆய்வு பரவலாக வேதியியல், இயற்பியல் மற்றும் உயிரியலில் பயன்படுத்தப்படுகின்றது. 2014 ஆண்டின் வேதியியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு எரிக் பெக்சிக் ஸ்டீபன் எல்லுடன் பகிர்ந்தளிக்கப்பட்டது. 1961 ஸ்கொட்டிய நடிகர் இயன் கிளவுன் மலர்ந்தார். ஓர் ஆங்கில திரைப்பட நடிகர். இவர் ரெசிடென்ஸ் ஈவில், ரெசிடென்ட் ஈவில் 5 போன்ற பல திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் உலக புகழ்பெற்ற நடிகர் ஆனார். 1966 தென்னிந்திய திரைப்பட நடிகை அரசியல்வாதி விஜயசாந்தி மலர்ந்தார். இவர் 2004 அரசியல் சேர்வதற்கு முன் 186 திரைப்படங்களில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்துள்ளார். அதிரடி திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாக இவர் தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படுகிறார். 1991 சிறந்த நடிகைக்கான இந்திய தேசிய திரைப்பட விருதினையும் சிறந்த தெலுங்கு நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை 5 முறையும் ஆந்திர மாநில அரசின் நந்தி விருதினை 4 முறையும் வென்றுள்ளார். மேலும் தென்னிந்திய வாழ்நாள் சாதனையாளருக்கான பிலிம்பேர் விருதினையும் வென்றுள்ளார். 1968 ரஷ்ய இஸ்ரேலிய சதுரங்க வீரர் போரிஸ் கெல்பன் மலர்ந்தார். ரஷ்யாவில் பிறந்த இஸ்ரேலிய சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் ஆவார். 2009 ஆண்டு உலக சதுரங்க கோப்பையை வென்றுள்ளார். 1998 ஆண்டில் இஸ்ரேலிற்கு குடிபெயர்ந்த கெல்பன் அவர்கள் இஸ்ரேலின் சதுரங்க தரவரிசையில் முதலாவதாக உள்ளார். 1974 தென்னிந்திய திரைப்பட பாடகர் மது பாலகிருஷ்ணன் மலர்ந்தார். மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் பாடியுள்ள ஓர் இந்திய திரைப்பட பாடகர் ஆவார். சென்னையில் உள்ள இந்திய இசை மற்றும் கலை அகாடமியில் இசைப்பட்டம் பெற்று அனைத்து இந்திய வானொலி மற்றும் தூரதர்ஷனில் தரப்படுத்தப்பட்ட கலைஞராக பணியாற்றியுள்ளார். 2010 ஆண்டு இளையராஜா அவர்களின் இசையில் நான் கடவுள் திரைப்படத்துக்காக இவர் பாடிய பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என்ற பாட்டு மிச்சி இசை விருது பெற்றுள்ளது. இளையராஜா அவர்களின் திருவாசகம் இசை கோப்பிலும் பாடியுள்ளார். 1979 அமெரிக்க நடிகை மிண்டி கலிங் மலர்ந்தார். இந்திய தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க நாடக நடிகை, எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர். NPC நிறுவனத்தின் தி ஆபீஸ் நாடகத்தில் கெல்லி கபூர் என்னும் பாத்திரம் மூலம் பரவலாக அறியப்படுபவர். இவரது வாழ்க்கை வரலாற்றை நூலாக எழுதி வெளியிட்டுள்ளார்.
1987 அர்ஜென்டீன கால்பந்தாட்ட வீரர் லியோனல் மெஸ்ஸி வளர்ந்தார். இந்த தலைமுறையின் மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவராக மெஸ்ஸி அவர்கள் கருதப்படுகிறார். 21 வயதுக்குள்ளாகவே பல விருதுகளுக்காக பாலோண்டியார் மற்றும் உலகிலேயே ஆண்டின் சிறந்த வீரருக்கான ஃபீஃபா விருது ஆகியவற்றுக்கான பரிந்துரைகளை பெற்றுள்ளார். இவருடைய ஆட்ட முறை மற்றும் திறமையின் காரணமாக இவர் கால்பந்தாட்ட சாதனையாளரான டீகோ மெடோனாவுடன் ஒப்பிடப்படுகிறார். மெடோனாவும் இவரை தன்னுடைய வாரிசு என்றே அறிவித்துள்ளார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1398 சீன பேரரசர் கோங்கு சி மறைந்தார். 14ஆம் நூற்றாண்டின் மத்தியில் பஞ்சம், கொள்ளை நோய்கள் மற்றும் விவசாயிகளின் கலகங்கள் சீனா முழுவதும் பரவின. சீனாவை கைப்பற்றிய படைக்கு சு ஜுவான்ஜாங் தலைமை தாங்கினர். இதனால் மங்கோலியர்கள் தலைமையிலான ஜுவான் வம்சம் நிறைவுற்றது. மத்திய ஆசிய ஸ்டெப்பிகளுக்கு மங்கோலியர்கள் பின்வாங்க கட்டாயப்படுத்தப்பட்டனர். 1564 கோண்டுவானா அரசி ராணி துர்காவதி மறைந்தார். இன்றைய மத்திய பிரதேசத்தை ஆண்டவர். கோண்ட்வானாவை ஆண்ட தல்பத் ஷா இறந்த பிறகு அவரது சிறு குழந்தை வீர் நாராயண் ஆட்சிக்கு அமர்த்தப்பட்டார். ராணி துர்காவதி தனது மகனுக்கு துணையாக 16 வருடங்கள் மிகவும் சாமர்த்தியத்துடன் ஆட்சியை நடத்தினர். ஆனால் 1564ஆம் வருடம் முகலாய மன்னர் அக்பரின் படையெடுப்புக்கு பலியாகிவிட்டது. படையெடுத்து வரும் முகலாய வீரர்களுக்கு எதிராக ராணி துர்காவதி அவர்கள் தனது படை வீரர்களை வழிநடத்தி சென்றார். எத்தனையோ சாதுரியமாக போர் புரிந்தும் தனது தோல்வி நிச்சயம் என்பது ராணி துர்காவதிக்கு தெரிய வந்தது. எதிரியின் கையால் சாவதை விட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதே மேல் என்ற முடிவுக்கு வந்த ராணி துர்காவதி ஒரு கத்தியால் தன்னைத்தானே குத்திக் கொண்டு இறந்தார். 1908 அமெரிக்காவின் 22வது 24வது அரசு தலைவர் க்ரோவர் கிளீவ்லேண்ட் மறைந்தார். 1889 இடம்பெற்ற தேர்தலில் இவர் பெஞ்சமின் ஹாரிசனிடம் தோற்று மீண்டும் 1893 தேர்தலில் வெற்றி பெற்று 2ஆம் முறை அதிபரானார். 1947 இந்திய பௌத்த பேரறிஞர் தர்மானந்த தாமோதர் கோசாம்பி மறைந்தார். பாலி மொழி அறிஞர் மார்க்சிய வரலாற்றறிஞரான டி டி கோசாம்பியின் தந்தை ஆவார். 16 வயதில் பாலாபாயை மனம் புரிந்து கொண்டார். துறவு பூண்டு ஞானம் தேடி போக வேண்டுமென ஆசை இருந்தாலும் பலமுறை அதற்கு முயன்று திரும்பி வந்தவர். முதல் குழந்தையான மகள் மாணிக் பிறந்ததும் துறவியாக கிளம்பி 4 வருடம் வரை திரும்பி வரவே இல்லை. பௌத்தம் மீது ஈடுபாடு கொண்ட கோசாம்பி அவர்கள் பௌத்தமும் பாலியும் வாரணாசியிலும் கல்கத்தாவிலும் அலைந்தார். பின் இலங்கை சென்று அங்கே பௌத்தம் கற்று 1902 பௌத்த துறவியானார். பின்னர் பர்மா சென்று பர்மிய இலக்கியம் பௌத்தம் பற்றி ஆராய்ச்சி செய்தார். இந்தியா திரும்பிய கோசாம்பி அவர்கள் கல்கத்தா பல்கலையில் பேராசிரியராக பணியாற்றினார். கோசாம்பிக் அவர்களுக்கு சமண மதத்திலும் ஆழமான ஈடுபாடு இருந்தது. பஜன விகாரம் என்ற அமைப்பை நிறுவினர். பௌத்த துறவிகள் தங்குவதற்கான இடமாக இது அமைந்தது. இன்றும் செயற்பட்டு வருகிறது. சமண மத பாதிப்பினால் சல்லேகனை உண்ணா நோன்பு அல்லது வடக்கிருத்தல் இருந்து உயிர் துறக்க முடிவு செய்தார். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. வார்தா ஆசிரமத்துக்கு வந்து தன்னுடன் தங்கும்படி காந்தி அவரை அழைத்தார். ஆனால் வார்தாவில் உள்ள சேவா கிராம் ஆசிரமத்தில் தங்கியும் கோசாம்பி அவர்கள் தன் உண்ணா நோன்பை கைவிடவில்லை. ஒரு நாள் ஒரு கரண்டி பழச்சாறு மட்டும் அருந்தியபடி அவர் தொடர்ந்து வாழ்ந்தார். 1947 ஜூன் மாதம் உயிர் துறந்தார். காந்தி அவர்கள் இவருக்காக ஒரு சிறப்பு அஞ்சலி கூட்டத்தை நடத்தினர். 1957 செக் நாட்டு ஓவியர் பிராண்டி செக் குப்கா மறைந்தார். ஒரு செக் நாட்டு ஓவியர். இவர் ஆர்வியம் பண்பியல் ஓவிய இயக்கத்தின் தொடக்க கட்டம் போன்றவற்றின் முன்னோடியும் இணை நிறுவனரும் ஆவார். இவரது ஆக்கங்கள் யதார்த்தவிய அடிப்படையில் இருந்து உருவானவை எனினும் பிற்காலத்தில் தூய பண்பியல் ஓவியங்களாக வளர்ச்சியடைந்தன. 1963 மெக்சிகோ புனிதர் மரிய குவாதலுபே கார்சிய சவாலா மறைந்தார். ஏழைகளின் கைத்தாதையர் எனும் துறவர சபையின் இணை நிறுவனரும் அச்சபையின் முதல் தலைவியாக இருந்தவரும் ஆவார். 1980 இந்தியாவின் 4வது குடியரசு தலைவர் வி வி கிரி மறைந்தார். 1967ஆம் ஆண்டு இந்தியாவின் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சாகிர் ஹுசைனின் பதவிக்கால மரணத்தினால் 1969ஆம் ஆண்டு கிரி அவர்கள் தற்காலிக அதிபர் ஆனார். அதிபர் பதவிக்கான தேர்தலிலும் போட்டியிட முடிவு செய்தார். இந்திரா காந்தியின் அரசோ நீலம் சஞ்சீவ ரெட்டியை ஆதரித்தது எனினும் இந்திரா காந்தி அவர்களின் கடைசி நிமிட முடிவு மாற்றத்தால் இவரே 1974ஆம் ஆண்டு வரை அதிபராக பணியாற்றினார். இந்தியாவின் தலை சிறந்த விருதான பாரத ரத்னாவை 1975ஆம் ஆண்டு பெற்றார் கிரி அவர்கள். ஒரு திறன் வாய்ந்த எழுத்தாளர் மற்றும் சிறந்த பேச்சாளர். தொழில் நிறுவனங்களின் உறவுகள் மற்றும் இந்திய தொழில் நிறுவனங்களில் உழைப்பாளர் பிரச்சினைகள் போன்ற தலைப்புகளில் புத்தகங்கள் எழுதியுள்ளார்.
1992 தமிழக கருநாடக இசை பாடகர் மகாராஜபுரம் சந்தானம் மறைந்தார். இவர் முருகன் மீதும் காஞ்சி சங்கராச்சாரியர் மகா பெரியவாள் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மீதும் பல பாடல்கள் எழுதியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ராமநாதன் இசை கழகத்தின் முதல்வராக பணிபுரிந்து பின் சென்னையில் வாழ்ந்து வந்தவர். 2006 தமிழக எழுத்தாளர் திரைப்பட விமர்சகர் திட்டி பே கோ சுந்தரராஜன் மறைந்தார். அகில இந்திய வானொலியின் இதழ் பொறுப்பாசிரியராகவும் முதுநிலை நிரூபராக 1968 வரை பணிபுரிந்தவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு பேராசிரியராக சோ சிவபாத சுந்தரம் அவர்களுடன் இணைந்து பணியாற்றியவர். 1875 அதியூர் அவதானி முதல் தமிழ் கவிதை நூலை எழுதி வெளியிட்டவர். 2007 கனடிய மெற்போர் வீரர் கிரிஸ் பென்வா மறைந்தார். கனடா நாட்டு தொழில்முறை மல்யுத்த வீரர். தொழில்முறையான மல்யுத்த வாழ்க்கை தொழிலில் ஒட்டுமொத்தமாக 32 வெற்றி பட்டங்களை பெற்றிருக்கிறார். அவர் WWE-ஆல் இதுமுறை உலக அதிக கனமுடைய வெற்றியாளராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். ஒருமுறை உலக அதிக கனமுடைய வெற்றியாளர் பட்டத்தையும் வென்றுள்ளார். 2008 நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய அமெரிக்க பொருளியலாளர் லியோனிட் ஹுர்விக்ஸ் மறைந்தார். ஒரு புகழ்பெற்ற பொருளியல் அறிஞர் ஆவார். நோபல் பரிசு பெற்றவர்களிலேயே அகவை அதிகம் உள்ளவர் இவர்தான். தனது 90வது அகவையில் நோபல் பரிசை பெற்றுள்ளார். 2020 இலங்கை வானொலி அறிவிப்பாளர் நடிகர் எஸ் நடராஜசிவம் மறைந்தார். இலங்கை வானொலியின் மூத்த அறிவிப்பாளர்களில் ஒருவர். திறமை வாய்ந்த வானொலி தொலைக்காட்சி திரைப்பட மேடை நடிகரும் ஆவார். நீண்டகாலம் இலங்கை வானொலியில் பணியாற்றிய பின் சூரியன் FM வானொலி நிகழ்ச்சியில் பணிப்பாளராக பணியாற்றினார். இவரது மனைவி புவனலோஜினி அவர்கள் இலங்கை வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்றியவர். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டவர். நடராஜசிவம் அவர்கள் இலங்கை வானொலியில் சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி தனது திறமையை வளர்த்துக் கொண்டார். பின் அறிவிப்பாளராக பயிற்சி எடுத்து வர்த்தக ஒலிபரப்பில் அறிவிப்பாளராக இணைந்து 35 ஆண்டுகள் வரை பணியாற்றினார். ஒதெல்லோ, நத்தையும் ஆமையும் முதலான பல வானொலி நாடகங்களில் நடித்ததோடு ஒலி சித்திரங்களிலும் பங்கு பெற்றி இருக்கிறார். ஏராளமான மேடை நாடகங்களில் நடித்தவர். ரூபவாகினியில் தயாரிக்கப்பட்ட முதலாவது தொலைக்காட்சி நாடகம் என்ற பெருமையை பெற்ற மருத்துவர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய கற்பனைகள் கலைவதில்லை என்ற நாடகத்தில் கதாநாயகனாக நடித்து தொடர்ந்து பல சிங்கள தொடர் நாடகங்களிலும் நடித்தவர். இந்திய கலைஞர்களுடன் இணைந்து நடித்த பாதை மாறிய பருவங்கள் திரைப்படத்திலும், புலம் பெயர்ந்தவர்களால் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட காதல் கடிதம் எனும் திரைப்படத்திலும் மூத்த அறிவிப்பாளர் நடராஜசிவம் அவர்கள் நடித்திருக்கிறார். இவர் 2020 June 24 அன்று தனது 74வது அகவையில் கொழும்பில் காலமானார். இன்றைய நாளுக்கான சிறப்பு ஒலிம்பிக் நாள். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.